ஏஜ்லெஸ் விஸ்டம். ஸோ அந்த ஏஜ்லெஸ் விஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா, ஜீசஸ், அல்லாஹ், இவங்க எல்லாருமே வந்து நம்ம உலகத்துக்கு எதுக்கு வந்தாங்க, என்ன டீச்சிங்ஸ் வந்து கொடுத்தாங்களோ அதோட எசன்ஸ் எல்லாத்தையும், அதோட மீனிங் மாறாமல் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய அமைப்புகள் தான் வந்து ஏஜ்லெஸ் விஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த அக்யூமுலேட்டட் நாலேஜை வந்து அதோட பியூரிட்டி குறையாமல், பியூரிட்டி கெட்டு போகாமல் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மூமெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த ஏஜ்லெஸ் விஸ்டமில் இருக்கிறவங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ கிருஷ்ண பரமாத்மா, ஜீசஸ், அல்லாஹ், இன்னும் வேறு என்ன இருக்காங்களோ அவங்க சொன்னதெல்லாமே வந்து மற்றவங்க வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்களோ அதுபடி மட்டும்தான் வந்து அவங்க வந்து டிரான்ஸ்லேட் வந்து பண்ணி அதை பதிவு பண்ணாங்க. ஆனால் டோர்கம் சராதரியன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த என்ன ட்ரான்ஸ், அவங்க இது சொன்னதாக என்ன டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்களோ அதெல்லாம் உண்மையிலே வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஏஜ்லெஸ் விஸ்டம் டீச்சிங்ஸில் வந்து அதில் அவங்க சொன்ன மெத்தட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி, ஏஜ்லெஸ் விஸ்டம்னா என்ன, ஏஜ்லெஸ் விஸ்டம் கொண்டு செலுத்துறது தான் தியோசாஃபிக்கல் சொசைட்டி இருக்குது, ஆலிஸ் பெய்லி இருக்குது, இன்னும் நிறைய அமைப்புகள் இருக்குது. அதில் ஒருத்தர் தான் வந்து இந்த டோர்கம் சராதரியன். அவர் எழுதியிருக்கிற 150-190 புக்ஸுமே அதை தான் வந்து நமக்கு வந்து டீச் பண்ணுது. பட் நம்ம வாழ்நாளில் அவ்வளோ புக்கே நம்மளால் படிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஆனால் ஒரு 2-3 படித்தாலே நம்ம லைஃபே வந்து மாறுறதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தேன். அப்போ டோர்கம் சராதரியன் என்ன சொல்கிறாரு, இந்த ஏஜ்லெஸ் விஸ்டமில் அந்த அக்யூமுலேட்டட் நாலேஜ் வந்து சட்டில் வேர்ல்டில், அதாவது இன்னர் வேர்ல்டில், அக உலகத்தில் வந்து மிக தெளிவாக வந்து இருக்குது. ஸோ ஒரு டிசைபிளால் அந்த அக உலகத்துக்குள்ளே வந்து உங்களால் போக முடிஞ்சால், அக்சஸ் பண்ண முடிஞ்சால், அதை வந்து டேப்பில் கேட்கக்கூடிய இது மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து அந்த கிரேட் ஒன்ஸ் என்ன சொன்னாங்களோ அதை வந்து நீங்கள் வந்து கேட்க முடியும். நான் நிறையா தடவை அதை கேட்டிருக்கேன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ நீங்கள் வெளியில் எதெல்லாம் வந்து கிருஷ்ணாவோட டீச்சிங், ஜீசஸோட டீச்சிங், அல்லாவோட டீச்சிங் சொல்கிறீங்களோ அது எதுவுமே கிடையாது, சட்டில் வேலில் வந்து அந்த டீச்சிங்ஸ் எல்லாமே வேறு டீச்சிங்ஸ் அப்படிங்கிற சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதா வந்து இந்த புக்கில் வந்து அவர் வந்து எழுதி வச்சுருக்கார். ஸோ நான் படித்தது வந்து அவர் எழுதின புக்கிலெலாம் வெறும் ஒரே 1% தான். அந்த 1%டே வந்து என் லைஃப்பில் வந்து நிறைய எக்கச்சக்கமான சேஞ்சஸ் வந்து கொண்டாந்ததுனால, ஸோ இதில் கண்டினியூவாக வந்து இந்த டீச்சிங்ஸ்லாம் வந்து நான் வந்து நிறையா படித்து, ஸோ நிறையா பேருக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறனால தான் ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம வந்து விடுறோம். ஸோ எவ்ரிடே வந்து உங்களுக்கு வந்து அவரோட டீச்சிங்ஸ்லேருந்து நம்ம ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணக்கூடியதை வந்து நான் உங்ககிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜாய் அண்ட் பிளிஸ், அப்புறம் ஹீலிங் பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். வீடியோவில் சொன்ன கோட்டு இந்த விஷயத்தெல்லாம் வந்து உங்களுக்கு வேணுங்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோட்ஸ் எல்லாம் நான் அனுப்புகிறேன். ஸோ அதில் மட்டும் இல்லாமல் டோர்கம் சராதரியனோட புக்ஸை வந்து நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கிண்டில் ஆப்பில் இருக்குது, அதை நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எதனால அவரோட ஒவ்வொரு புக்கும் வந்து மினிமம் 2000-3000 எக்ஸ்பென்சிவான புக்கு, யூஎஸ்ஏலேருந்து தான் வரணும், இங்கே இந்தியாவில் வந்து அது கிடைக்காது. பட் கிண்டில் ஆப்பில் வந்து அதை வந்து ஃப்ரீ டவுன்லோடாகவே வச்சுருக்காங்க. ஸோ என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், அதை எப்படி டவுன்லோட் பண்ணோம், அதை எப்படி பண்ணிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்.